நகரத்தார் உலக அளவில் தொழிலுக்கு பேர் எடுத்த தமிழ்நாட்டை சேர்ந்த நகரத்தார் எல்லாரும் இங்கே அவங்களுடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மீட்டிங்க்கு நம்ம வர சொல்லியிருந்தாங்க. வந்து அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு திருப்பி பட்ஜெட் செஷன் நடக்குது, அதனால் இன்னைக்கு திரும்பி போயிடுறேங்க. ஆனால் நகரத்தார் அவர்கள் தொழிலுக்கு உலக அளவில் பாரத நாட்டின் புகழை எடுத்து சொன்ன ஒரு கம்யூனிட்டி, அதனால் அவங்க மீட்டிங்கில் இன்னைக்கு கலந்துக்கிறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. வருமான வரி எனக்கு சரியா காதல விழுங்க, கேமரா பாருங்க மேடம், கொஞ்சம் சத்தமா சொல்லு. சரியான குற்றச்சாட்டு இல்லைங்க. நான் பல விதத்துலையும் இந்தி திணிப்பு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு அவர் கேட்குறாரு கேள்வி, அந்த குற்றச்சாட்டு சரியானது அல்ல. மத்திய அரசு இந்தி திணிப்பு செய்வதில்லை. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது இந்த இப்போ ரீசெண்டாக பரீட்சை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நடத்தக்கூடிய பரீட்சை பற்றி ஒரு பெரிய விஷயம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ரூரல் பேங்க் நானே பார்லிமெண்ட்டில் எழுந்து அதுக்கு பதில் கூட சொல்லியிருக்கிறேன். எங்கேயாவது இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா அது இப்படி நடக்குது, நீங்கள் அது தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாமல் பண்ணீங்களான்னு கேட்குறதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை உடனடியாக இந்தி திணிப்புன்ற அந்த கருத்துக்கு வர்றது சரியில்லை. இந்தி திணிப்பு இல்லை. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தா மோடி அரசில் சிரேஷ்ட பாரத்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அதன் மூலமாக ஒவ்வொரு மாநிலமும் இன்னொரு மாநிலம் ஏதாவது ஒரு மாநிலத்தின் பாஷை கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தமிழை கூட வடக்கிந்திய மாநிலங்களை பரப்புறதுக்கு முயற்சி நல்லா நடந்திருக்கு. அதனால் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் ஏதாவது நடந்துருச்சுன்னா அது உடனே திணிப்பு அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வர வேண்டாம். டெஃபினட்டாக திணிப்பு இல்லைங்க. தமிழை வளர்க்கறதுக்கு என்ன முயற்சி இருக்கோ அதில் நாங்களும் ஈடுபடுறோம். என்னங்க அது ஒரு கருத்தா இருக்கலாமா, ஆனா இன்னைக்கு ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் மூலமா நல்ல விதத்துல விவசாயிக்கு அவனுடைய வருமானம் டபுள் அடவு ஆவறதுக்கான முயற்சி நிறைய நடந்திருக்கு, மீதி மாநிலங்களையும் நடந்திருக்கு. அதை எடுத்துரைச்சு தான் நாங்கள் ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் பட்ஜெட்டில் பேசியிருக்கோம். ஒரு கருத்துன்னா சுதந்திர நாடு, நிறைய பேர் என்ன வேணால் கருத்தும் கொடுக்கலாம், ஆனால் அது கிரவுண்ட் லெவலில் பண்ணி காமிச்சிருக்கிற மாநிலங்களும் இருக்கின்றன. இமாச்சல் பிரதேஷ்லேயும் சரி, மத்திய பிரதேஷ்லேயும் சரி, சிக்கிமில் சரி, கர்நாடகாவில் சரி, பல இடத்துல ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் முயற்சிகள் நல்ல விதத்தில் விவசாயிக்கு உதவியாக இருந்திருக்கு. என்னங்க ஆமாம் என்ன சொன்னங்க, ஏன் அவரோட பேரை ஏன் எடுக்கிறீங்க? இல்லை அவரோட பேரை மாத்திரம் ஏன் எடுக்கிறீங்க எனக்கு தெரியணும். நான் ஒரு கம்யூனிட்டியை பற்றி பேசியிருக்கேங்க. நீட் தேர்வு மசோதாக்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டது தெரியாதுன்னு சட்டமன்ற எனக்கு காதல உள்ள நீட் மசோதாக்கள் மத்திய அரசிடமிருந்து திருப்பி அனுப்பப்பட்டது வந்து தங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அமைச்சர்கள் சட்டமன்றத்திலேயே தெரிவித்துள்ளார். நான் எப்படி இங்கே கமெண்ட் பண்ணுறது சட்டமன்றத்தை பற்றி? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.